ஒரு நீதிபதி எப்போது வந்து சூமோட்டோ ரிவிஷன் எடுக்க முடியும் என்றால் அந்த ரிவிஷன் பெஞ்சில் இருக்கும் போது தான் எடுக்க முடியும். பெயில் பெஞ்சில் இருந்துகிட்டு அவர் எடுக்க முடியாது. அதாவது ஒரு 50 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் யார் வேண்டுமானாலும் சூமோட்டோவாக எடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. காரணம், அவர் வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்றதில்லை, அமர்வில் உட்காடுவதில்லை. சூமோட்டோ ரிவிஷன் பவர் என்பது டு சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது உச்ச நீதிமன்ற வார்த்தையிலிருந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது நீதியை நிலைநாட்டுவதற்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் இதுல என்ன நீதி நிலைநாட்டப்பட்டதுங்கிற கேள்வி வந்துடும். இந்த நீதிபதி சுமோட்டோவாக தானாக முன் வந்து 3 வழக்குகளையும் விசாரணைக்கு முன்பே ஒரு கருத்தும் தெரிவித்து அதற்கு பிறகு விசாரணைக்கு உத்தரவிட்டது என்பது சட்ட நெறிமுறைகளுக்கு மாறாது. நீதிமன்ற மாற்றம் என்பது இயல்பாக நடைபெறுகிற விஷயம். ஆனால் மேலமை அமைப்புல ஒப்புதல் வாங்கணும். அப்போ பொன்முடி வழக்கில் அப்படியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மேலமை அமைப்பான தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டு ஒரு நிர்வாக ஆணை பிறப்பித்து அதை மாற்றியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதுல வந்து நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு லிமிடேஷன் கிடையாது. ஆம்னிபஸ்னா சர்வாதிகாரம் பொருந்தியது. 70 விடுதலை வழக்கில் பேரறிவாளன் முதல்ல விடுதலை செய்யப்பட்டிருந்தார் உச்ச நீதிமன்றத்தால். அதே காரணங்களை காட்டி நளினி மற்றும் மற்றவர்கள் வந்து இங்க மனு போடுறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல. மனு போடும் போது தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏன்னா அது ஆம்னிபஸ் அதிகாரம், அதாவது அவங்களுக்கு சர்வ அதிகாரம் இருக்கு, அவங்க எப்படினாலும் முடிவு எடுக்கலாம். ரெண்டு பேரோட வழக்கும் வந்து இவங்க ஆட்சியில் இல்லாத போது போடப்பட்ட வழக்கு தான். இப்போ ஆட்சியில் வந்ததுனால லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மாதிரி வேணும்னே ஒரு க்ளோஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னு வாதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டாலும் அதை சொல்ல வேண்டியது வந்து எதிர்கட்சி தான். அது அரசியல் அரங்களை விவாதிக்க வேண்டிய விஷயம். நீதிமன்றத்தையோ நீதிபதியோ சூமோட்டோவோ அதை எடுக்க முடியாது. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான நடவடிக்கைன்னா நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். அப்போ நீதிபதியோட உள்நோக்கத்தை நம்ம சந்தேகிக்க கூடாது, அது நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி. ஆனால் இந்த மேட்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கும். உதாரணமாக ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிப்பு உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கும்போது உச்சநீதிமன்றம் குஜராத் நீதிமன்றத்தின் உள்நோக்கத்தையே கேள்வி கேட்டது. நம்ம கேட்க முடியாது, ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த உரிமை வந்துடும். வணக்கம், இது தமிழ் குரல், நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயபிரகாஷ் சார், திமுகவினுடைய அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் தென்னரசு ஏற்கனவே அவங்க வந்து ஒரு வழக்கிலிருந்து விடுதலை ஆகி அல்லது அது தள்ளுபடி ஆகின பிறகு இன்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அதை எடுத்திருக்காரு. முடிச்சு வச்ச ஒரு வழக்கை மீண்டும் அதுவும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட தான் பண்றாரு அப்படின்ட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? சூமோட்டோவாக எடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கு, குறிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பல வழக்கு நீங்கள் பார்க்கலாம். சமீபத்திய உதாரணம் வந்து மணிப்பூர் வழக்கு, சூமோட்டோவாக எடுத்து உச்ச நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. எனவே அதிலே நாம் வந்து குறை காண முடியாது. சூமோட்டோ என்றால் ஆன் இட்ஸ் ஓன், அதாவது நாமாக முன்வந்து என்று அர்த்தம். பொதுவாக நீதிமன்றத்தின் மனசாட்சியை உலுக்குகிற ஒரு விஷயம். நீதிமன்றம் எப்போதுமே தானாக முன்வந்து விசாரிக்கும். ஆக அடிப்படை கோடு என்னவென்றால் நீதிமன்றத்தின் மனசாட்சி உண்மையிலேயே உலுக்கப்பட்டதா என்பது தான் இதிலே வந்து அடிப்படை கோடு. இதில் வந்து ஒரு இன்ட்ரென்சிக் பவர் சென்று இருக்கிறது, உள்ளார்ந்த அதிகாரம். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும், குறிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு, அதாவது அரசியல் சாசன பரிபாலனை நீதி பரிபாலனை வழங்க வேண்டிய கடமை உள்ள நீதிமன்றங்களுக்கு இந்த இன்ட்ரென்சிக் பவர்ஸ் இருக்கிறது. இந்த உள்ளார்ந்த அதிகாரத்தின்படி அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால், மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி பிழைத்திருந்தால், நீதி பரிபாலனம் பிழைத்திருந்தால், இர்ரெகுலாரிட்டிஸ், நீதி முறைகேடுகள் நடந்திருந்தால், அப்படி என்றால் இந்த சூமோட்டோ ரிவிஷனல் பவர் வரும். இதில் உண்மையிலேயே எந்த விஷயம் வந்து ரொம்ப இடறுதலாக இருக்கிறது என்றால், ரிவிஷன் பெஞ்ச் என்று சொல்லப்படுவது ஒரு போர்ட்ஃபோலியோ, அதாவது ஒரு நீதிமன்றத்தில் பல பணிகள் இருக்கும், பல கடமைகள் இருக்கும். உதாரணமாக பிணை வழங்குவது, இது பெயில் பெஞ்ச், இது ரிவிஷனல் பெஞ்ச், அப்பீலட் பெஞ்ச் இருக்கும். இப்படி ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் நீதிபதிகள் ஒரே பெஞ்சில் எப்போதும் இருக்க மாட்டார்கள், அவர்கள் வந்து ஒரு ரொட்டேஷனில் போய் வருவார்கள். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து மதுரை கிளை இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் மதுரை கிளைக்கும் போய் பணிபுரிந்து வருவார்கள். ஆக ஒரு நீதிபதி எப்போது வந்து சூமோட்டோ ரிவிஷன் எடுக்க முடியும் என்றால் அந்த ரிவிஷன் பெஞ்சில் இருக்கும்போது தான் எடுக்க முடியும்.
பெயில் பெஞ்சில் இருந்துகிட்டு அவர் எடுக்க முடியாது. அதாவது ஒரு 50 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் யார் வேண்டுமானாலும் சூமோட்டோவாக எடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. காரணம், அவர் வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்றதில்லை, அமர்வில் உட்காடுவதில்லை. கான்ஸ்டியூஷனல் கோர்ட், இப்போ கான்ஸ்டியூஷனல் மேட்ரு வருது, சுப்ரீம் கோர்ட்டு தனியாக ஒரு அரசியல் சாசன அமர்வு வைப்பார்கள், அதில் வந்து தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி அமர்வார். ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு தான், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பெஞ்சு செகண்ட் பெஞ்சு இப்படி வரிசையாக போகும். அதான் ரெண்டு நீதிபதிகள் அமர்கிற அமர்வு. ஃபர்ஸ்ட் பெஞ்சு எப்போவுமே சிஜே பெஞ்சு, அது தலைமை நீதிபதியோட அமர்வு. அவர்கள் வந்து சூமோட்டோவாக சில விஷயங்களை எடுப்பதற்கான மரபு இருக்கிறது. இதில் நீதிபதி இப்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற இந்த நீதியரசர், இவர் ரிவிஷன் பெஞ்சில் அமர்ந்த உடன்தான் இந்த சர்ச்சைக்குரிய வழக்குகளை அவர் எடுக்கிறார். இதில் ஒரு வழக்கு வந்து ஒரு வருடத்திற்கு முன்பே முடிந்து விட்டது. ஒரு வருடத்திற்கு முன்பு முடித்து வைக்கப்பட்ட வழக்கை மீண்டும் இவர் சரியாக அந்த ரிவிஷன் பெஞ்சில் அமரும் போது இவரால் எடுத்து விசாரிக்க முடியுமா, லிமிடேஷன் பீரியட் என்ன, இந்த கேள்வி இயல்பாக எழும். அப்படி என்றால் எந்த நீதிபதி வேண்டுமானாலும் எப்போது ரிவிஷன் பெஞ்சில் அமர்ந்தாலும் 5 வருடங்களுக்கு முன்னால் முடித்து வைக்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் அதை எடுத்து விசாரிக்கலாம் என்றாகிவிடும். தவறான முன் உதாரணம், ஒரு 3 வருடத்துக்கு முன்பு ஒரு வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மர்டர் வழக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரிவிஷன் பெஞ்சில் அமர்கிற நீதிபதி 3 வருடம் கழித்து நான் இப்போதுதான் எல்லாம் படித்து பார்த்தேன், என் மனசாட்சி உழுக்கப்பட்டு விட்டது என்று வந்து அவர் எடுக்க முடியாது. காரணம், ஒரு நீதி பரிபாலனத்தில் நீதிபதிகளுக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசம், மற்றவர்கள் அதாவது நம்மை போன்ற பத்திரிகையாளர்களோ அல்லது வழக்கறிஞர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அவர்களுக்கு எல்லைகள் கிடையாது. நீதிபதிகளுக்கு எல்லை இருக்கிறது. அது என்ன எல்லை என்றால் சட்டத்தின் 4 மூலைகள், நீதிமன்றத்தின் 4 மூலைகள். இதற்குள் தான் அவர்கள் வந்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், எப்போது இந்த சூமோட்டோ ரிவிஷனல் பவர் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது என்றால், எப்போது இந்த அதிகாரம் தனது சொந்த நிகழ்ச்சி நிரலை மேம்படுத்துவதற்காக பிரயோகிக்கப்படுகிறதோ அப்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. When it uses the power to further its own agenda. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருந்து நான் வாசிக்கிறேன். அப்போ சொந்த நிகழ்ச்சி நிரலை மேம்படுத்துவதற்காக இந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட்டதா இல்லையாங்கிற கேள்வி வந்துடும். அப்போ ஒரு வருடம் 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு முடித்து வைக்கப்பட்டு அந்த வழக்கை வந்து ரிவிஷன் பெஞ்சில் உட்காருகிற நீதியரசர், இவர் வந்து ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பார். அவர் வந்து அந்த வழக்கை எடுத்து மீண்டும் வந்து சூமோட்டோவாக ரிவிஷன் செய்ய முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். இரண்டாவது, ரிவிஷன் பவர் என்பது, சூமோட்டோ ரிவிஷன் பவர் என்பது டு சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது உச்சநீதிமன்ற வார்த்தையிலிருந்து தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது நீதியை நிலைநாட்டுவதற்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் இதில் என்ன நீதி நிலைநாட்டப்பட்டதுங்கிற கேள்வி வந்துடும். நான் ரொம்ப நம்ம தமிழ்குரல் நேயர்களும் இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அதை வந்து ஒரு தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். ஒரு வழக்கறிஞராகவும் நான் இதை சொல்கிறேன். அப்போது சரியான சட்ட முகாந்திரம் இல்லாமல், இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நான் அப்படி தமிழ் படுத்தியிருக்கேன், சரியான சட்ட முகாந்திரம் இல்லாமல் நீதி பரிபாலன நலன்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக தன் சொந்த நிகழ்ச்சி நிரலை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் போது இது கேள்விக்குரியதாகிறது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இந்த ரெண்டு தான், நீதி பரிபாலன நலன்களுக்கு சேவை செய்ததா, சொந்த நிகழ்ச்சி நிரலை மேம்படுத்த போடப்பட்ட உத்தரவா, இந்த கேள்விக்கு தான் பதில் தரேன். அதாவது ஒரு ரிவைஸ் பெஞ்சில் வந்து உட்கார்ற அந்த நீதிபதி குறுகிய காலகட்டத்துக்குள்ள இருக்கிற தீர்ப்புகளை மட்டும்தான் எடுக்க முடியுமா? ஏன்னா 3 ஆண்டுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, சட்டம் வந்து எப்பவுமே லிமிடேஷன் பவர் வச்சிருக்கு. அதாவது ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் என்பது ஒரு அடிப்படை கோட்பாடு. எந்த ஒரு லிட்டிகேஷனாக இருந்தாலும், எந்த ஒரு சட்ட தாவாவாக இருந்தாலும், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது முடியணும் இல்லையா? அதற்கு வந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் பல ஒவ்வொரு தாவாவுக்குமான லிமிடேஷன் பீரியட் என்ன, சில இதுக்கு 6 மாதம் தான் இருக்கும் லிமிடேஷன் பீரியடு, சில இதுக்கு 90 நாள் தான் இருக்கும். சில ஒரே இபி அதாவது சிவிலில் போடுற எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனுக்கு மட்டும் எப்போவுமே அதிக நாள் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, ஒரு சொத்து, அதில் வந்து நம்ம ஒரு டிகிரி வாங்கியிருப்போம், அப்போ அதை சொத்தை நம்ம மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நமக்கு ரொம்ப கால அவகாசம் தேவைப்படுங்கிறதுனால அதுக்கு
அதிகமான கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து சட்டத்துல தெளிவா இருக்கிற விஷயம் தான். அந்த லிமிடேஷன் பீரியடுங்கிறது இப்ப ரிவிஷனுக்கும் ஒரு லிமிடேஷன் பீரியட் இருக்கும். அந்த லிமிடேஷன் பீரியடு ஒருவேளை அதை தாண்டி செயல்படணும்னா உரிய மேலிடத்துல நம்ம வந்து அனுமதி வாங்கணும். நீதிபதியும் தன்னிச்சையாக எல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க. அவருக்கு மேல சிஜிஐ இருக்காரு. நம்ம இங்க தமிழ்நாட்டுல வந்து சிஜிஐ நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு. அவர்கிட்டையும் அவர் அனுமதி வாங்கணும். அவரே வந்து அப்படி அதை செய்ய முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி செஞ்சாலே அது தன்னிச்சையான நடவடிக்கைன்னு ஆயிரும். இதுல அடிப்படையான ஒரு தவறு என்னன்னா, இப்ப பொன்முடி வழக்குல வந்து ஒரு நீதிமன்றத்துல இருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு அது மாற்றப்படுது. அந்த மாற்றப்பட்டதுல வந்து இவர் பிழை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் நீதிமன்ற மாற்றம் என்பது சாதாரணமாக நடைபெறுகிற ஒரு விஷயம். இப்போ என்னோட வழக்குகள் நிறைய வழக்கு. அந்த வழக்குகளில் நான் வந்து எனக்கு அந்த நீதிபதி பேரில் நம்பிக்கையெல்லாம் போகும். அது என்னோட உரிமை. அப்போ நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓபி போடுவேன். போட்டு இந்த நீதிபதியிட்டேருந்து வேற நீதிபதிக்கு மாற்றுங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு வருவேன். இப்போ கீழமை நீதிமன்றம், இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் எனக்கு வழக்கு நடக்குது மாவட்ட நீதிமன்றத்துலன்னா மேலமை அமைப்பு உயர் நீதிமன்றம் அங்கே வருவேன். இப்போ ஒரு சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து வழக்கு நடக்குன்னா மேலமை அமைப்பு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டு, அதாவது மாவட்ட நீதிமன்றம் அங்கே வருவேன். அப்போ எல்லாமே வந்து ஒரு மேலமை அமைப்போட ஒப்புதலோட தான் நம்ம மாற்ற முடியும். மாற்றுறதுக்கான உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப உதாரணமா அன்பழகன் வர்சஸ் ஜெயலலிதா வழக்கு, பேராசிரியர் அன்பழகன் ஜெயலலிதாவுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு இங்க சென்னையில நடந்துட்டு இருந்தது. ஆட்சி வந்து அண்ணாதிமுக ஆட்சி வந்துச்சு. அண்ணாதிமுக ஆட்சி வந்த உடனே பேராசிரியர் அன்பழகன் என்ன பண்ணாரு, மாறுதல் வேணும்னு கேட்டு மனு போட்டாரு. எங்க மனு போட்டாரு, உச்ச நீதிமன்றத்துல மேலமை அமைப்புல. மனு போட்ட உடனே வந்து பெங்களூருக்கு மாத்தினது. பெங்களூர்ல தான் வழக்கு நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆக நீதிமன்ற மாற்றம் என்பது இயல்பாக நடைபெறுகிற விஷயம். ஆனால் மேலமை அமைப்புல ஒப்புதல் வாங்கணும். அப்போ பொன்முடி வழக்குல அப்படியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மேலமை அமைப்பான தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டு ஒரு நிர்வாக ஆணை பிறப்பித்து அதை மாற்றியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதுல வந்து நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது வழக்கை எப்படி வேணாலும் நடத்திருக்கலாங்க. நம்ம சாதாரண பிணை கேட்குறோம். பிணை மறுப்பதற்கு போலீஸ் சொல்ற காரணம் என்ன, சாட்சியங்களை கலைத்து விடுவார்கள், சாட்சிகள் வந்து இவங்க வந்து சான்ற ஆவணங்களை கலைத்து விடுவார்கள், வெளியில விட்டா வந்து வழக்கு நடத்த முடியாது, இதான வழக்கமா சொல்ற காரணம். அப்போ சாதாரண வழக்குகளிலும் நாம் பார்ப்பது என்பது சான்ற ஆவணங்களை மாற்றுவது, சாட்சியங்களை மாற்றுவது எல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்கிற விஷயம்தான். நீதி பரிபாலனத்துக்குள்ளே அதுவும் ஒரு அம்சம். அதாவது நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க தகுந்த சாட்சியங்கள் மற்றும் சான்றாவணங்கள் மூலமா குற்றத்தை மெய்ப்பிக்கணும். மெய்ப்பிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு, யாரு வழக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கு. அப்போ அது தனியான ஒரு விஷயம். அப்படி ஒரு ட்ரையல் கோர்ட்ல ஒரு வழக்கு நடந்து விடுதலை செய்யப்பட்டால் அந்த மேலமை நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, யாரு வழக்கு தொடர்ந்தாங்களோ அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு ரிவிஷன் கோர்ட்டே ஒரு அப்பீல் கோர்ட் மாதிரி செயல்பட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் அதிகார வரம்பும் எல்லையும் இருக்கு. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு மூணு அதிகாரம் இருக்கு. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது முதல் முதல்ல ஒரு பெட்டிஷன் எடுத்து விசாரிக்கிற ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது மேல்முறையீட விசாரிக்கிற அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். மூணாவது முக்கியமானது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு கிடையாது, அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான். உயர் நீதிமன்றத்துக்கும் ரெண்டு மூணு, ஆனால் மூணுலேயும் சில லிமிடேஷன் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு லிமிடேஷன் கிடையாது. ஆம்னிபஸ், ஆம்னிபஸ்னா சர்வ அதிகாரம் பொருந்தியது உச்ச நீதிமன்றம். நீங்கள் சமீபத்தில் ஒரு வழக்கில் கூட நம்ம தலைமை நீதிபதி, அதாவது எழுவர் விடுதலை வழக்கில் பேரறிவாளன் முதல்ல விடுதலை செய்யப்பட்டு விட்டார் உச்ச நீதிமன்றத்தால். அதே ரீசன்ஸ் தான், அதே காரணங்களை காட்டி நளினி மற்றும் மற்றவர்கள் வந்து இங்க மனு போடுறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல. மனு போடும் போது தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏன்னா அது ஆம்னிபஸ் அதிகாரம், அதாவது அவங்களுக்கு சர்வ அதிகாரம் இருக்கு, அவங்க எப்படினாலும் முடிவு எடுக்கலாம். ஆனால் நான் வந்து என்னோட அதிகார எல்லை என்பது இதுதான், உயர் நீதிமன்றத்தோட அதிகார எல்லை இதுதான். எனவே நீங்கள் சொல்ற காரணம் பொருத்தமாக இருந்தாலும், அதே காரணத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்திருந்தாலும், நான் வந்து அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு தர முடியாது என்று மறுத்த பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் விடுதலை ஆனார்கள். இது போன வருஷம் நடந்த விஷயம், நம்ம எல்லாரும் பார்த்த விஷயங்கள் தான். ஆக இந்த நீதிபதி சுமோட்டோவாக தானாக முன் வந்து மூன்று வழக்குகளையும், மூன்று வழக்குகளை பற்றியும்
விசாரணைக்கு முன்பே ஒரு கருத்தும் தெரிவித்து அதற்கு பிறகு விசாரணைக்கு உத்தரவிட்டது என்பது சட்ட நெறிமுறைகளுக்கு மாறானது. சட்ட நெறிமுறைகளுக்கு மாறானது அப்படின்ற இந்த வார்த்தையிலிருந்து நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். என்னன்னா, திரு ஆனந்தகிரேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த தீர்ப்புகளை படித்தேன், அந்த தீர்ப்புகளை படித்த பொழுது ஒரே மாதிரியான வரிகள் தான் இருந்தது, வெறும் பெயர்கள் மட்டும்தான் மாற்றப்பட்டது, அதனால அதை படித்த பிறகு மூணு நாள் எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சூமோட்டோ என்பது ஒரு நீதியை நிலைநாட்டுறதுக்கான ஒரு செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது அவர் எதோ எந்த இடத்துல சொல்றாருன்னா, அதை KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இந்த ரெண்டு பேரோட வழக்கும் அவர்கள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல விடுவிக்கப்படுகிறார்கள். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்னா என்னன்னா, வழக்கு விசாரணை நீதிமன்றத்துல என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு தவறானது, இந்த வழக்கை நீங்க தொடர்ந்து நடத்தினீங்கன்னாலும் அதனால வந்து எந்த விளைவும் ஏற்படாது, காரணம் என்னென்ன காரணங்கள் என்று நம்ம வந்து மனு போடுவோம். ஆரம்ப கட்ட மனு அது. அதாவது விசாரணைக்கெல்லாம் முன்னாடி, ட்ரையலுக்கு முன்னாடி போடுறது டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் போட்ட உடனே யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பும். இதெல்லாமே 2019 அந்த காலகட்டத்தில் நடந்தது, திமுக ஆட்சியில் கிடையாது, அதுக்கு முந்தையே நடந்த விஷயம். அப்போ வழக்கு தொடர்ந்தது யாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை. மொத்த வழக்கோட மொத்த டோட்டல் அமௌண்ட், அதாவது செக் பீரியடும் சொல்லுவோம் இல்லைங்களா, சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களது வருமானம் இவ்வளவு, இதுக்கு மேலே நீங்கள் இவ்வளவு வருமானம் உள்ள சொத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதிகமான வருமானத்துக்கு மிஞ்சிய அந்த சொத்துக்கான கணக்கு என்னன்னு கேட்கறதான் சொத்து குவிப்பு வழக்கு. பல நேரங்களில் கணக்கை சரியாக கொடுத்து விடுதலையும் ஆகலாம். நானே என்னோட வழக்கில் நான் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜரான வழக்கெல்லாம் அப்படி விடுதலை வாங்கி தந்திருக்கிறேன். அப்போ இதில் வந்து சம்மந்தப்பட்ட மொத்த டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு கீழே, அதாவது ஒரு 45 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும். அந்த பீரியடு 2000களில், அது 2010 மேலே நடந்த செக் பீரியடு. அப்போ அந்த 50 லட்சம் ரூபா கணக்கு என்பது ரொம்ப எளிதாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு சர்ச் அண்ட் சீசர் வராங்க, அதாவது தேடுதல் ரைடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சர்ச் அண்ட் சீசர் வராங்க. வரும்போது நம்மகிட்ட சில கணக்குகள் இருக்காது, அல்லது வந்து சில கணக்குகளை மறந்துருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அப்போ 25 கோடி ரூபாய்க்கு கணக்கு என்று வரும்போது சில சிக்கல்கள் இருக்கு. 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கணக்குங்கிறதுக்கு சிக்கல் கிடையாது. என்ன காரணம்னா, உண்மையிலே அது நிரூபிச்சிடலாம், தவறாக கூட இருக்கும், அந்த கணக்கு எடுத்த விதம் கூட தவறாக கூட இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் அதையெல்லாம் சொல்லித்தான் அந்த டிஸ்சார்ஜ் போட்டிருப்பாங்க. ஏன்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் காப்பி நம்மகிட்ட இல்லை, இருந்தாலும் ஒரு வழக்கறிஞராக இப்படி தான் டிஸ்சார்ஜ் போடுவாங்கங்கிற அனுமானத்தில் நான் இதை சொல்கிறேன். அப்போது மொத்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறை என் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு, நான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 45 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கிறேங்கிற என்பது தான். ஆனால் அந்த 45 லட்சம் ரூபாய்க்கான கணக்கை வந்து நான் கொடுத்துட்டேன், இதெல்லாம் அந்த கணக்கு, இதெல்லாம் அந்த ஆவணம், எனவே இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி எந்த பயனும் இல்லை, நீதிமன்ற நேரம் தான் வீணாகும்னு நான் ஒரு மனு போடுவேன். இப்படி இந்த ரெண்டு மனுவையும் ஒரே நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க ரெண்டு அமைச்சர்களும். போட்ட பிறகு அவங்க அந்த நீதிமன்றம் உடனே முடிவெல்லாம் எடுக்காது, அது நேராக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மனுவை படித்து பார்க்கும். படித்து பார்க்கும்போது இந்தந்த ஆவணங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கு, அதை வந்து திருப்பி இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு இவர் கூறுற கருத்து சரிதான், இதை வந்து தொடர்ந்து நடத்துவதால் பயன் இல்லை, எனவே க்ளோஸ் பண்ணிடலாம், வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் என்று க்ளோஷர் ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. இந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை வச்சு தான் இவங்களை விடுதலை பண்ண முடியும். அப்படி விடுதலை பண்ணும்போது ஒரே மாதிரி வாக்கியம்தான் கண்டிப்பாக ரெண்டு தீர்ப்புலையும் இடம்பெறும். என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த 50 லட்சம் ரூபாய் 45 லட்சம் ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு தான். ரெண்டு பேரோட வழக்கும் வந்து இவங்க ஆட்சியில் இல்லாத போது போடப்பட்ட வழக்கு தான். இப்ப ஆட்சியில வந்ததுனால லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மாதிரி வேணும்னே ஒரு க்ளோஸர் ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னு வாதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டாலும், அதை சொல்ல வேண்டியது வந்து எதிர்கட்சி தான், அது அரசியல் அரங்கில விவாதிக்க வேண்டிய விஷயம். நீதிமன்றத்தையோ நீதிபதியோ சூமோட்டோவோ அதை எடுக்க முடியாது. அப்போ இப்படி எடுக்கும்போது இதுல நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பொலிட்டிக்கலா வரும்போது இந்த சர்ச்சை வந்து இயல்பாக வந்துருது. இப்போ உதாரணமா உச்ச நீதிமன்றம் இன்னொன்று சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஸ்வீப்பிங் பவர் இதில் கிடையாது, அதாவது சூமோட்டோவாக எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லையற்ற அதிகாரம் இருக்குது, நான் எதை வேணும்னாலும் சூமோட்டோவாக எடுத்துக்குவேன் என்று சொல்ல முடியுமா என்றால் அப்படி சொல்ல முடியாது. ஸ்வீப்பிங் பீரியடு கிடையாது, நிறைய வரையறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லையே இதன் மூலமாக எழுகிற சர்ச்சை நீதிமன்றத்தின் மீது, நீதித்துறை மீது, மக்கள் மீது உள்ள நம்பிக்கையை குறைத்து விடும். இதெல்லாம் உச்சநீதிமன்ற வார்த்தைகள் தான், நான் தமிழ் படுத்தி இருக்கிறேன், அவ்வளோதான், எளிதாக புரியணும்னு.
சட்டத்தின் ஆட்சியை மதிப்பிழக்க செய்யும். இது உச்ச நீதிமன்றம் சொல்லுது. சட்டத்தின் ஆட்சினா என்ன? ரூல் ஆஃப் லா. டியூ ப்ராசஸ். டியூ ப்ராசஸ்னா என்ன? டியூ ப்ராசஸ்னா உரிய நடைமுறைகள். அப்ப உரிய நடைமுறைகளை இந்த ரிவிஷன் நீதிபதி பின்பற்றினாரா இல்லையா? இன்னைக்கு கூட வந்து விடுதலை ஆசிரியர் வீரமணி அவர்கள் இதே கேள்வி, மூத்த வழக்கறிஞர் அவரை, இதே கேள்விகளை எல்லாம் அவரும் எழுப்பியிருக்கிறாரு. அப்போ டியூ ப்ராசஸ பின்பற்றாம ஒரு நீதிபதி நடவடிக்கைகளை எடுக்கும் போது அதுல பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா இந்த மூன்று பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். மூன்று பேரும் பாதிக்கப்படும் போது அது அரசியல் சர்ச்சையாக மாறுகிறது. அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிரான நடவடிக்கைனா நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். அப்ப நீதிபதியோட உள்நோக்கத்தை நம்ம சந்தேகிக்க கூடாது. அது நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி. அப்ப உள்நோக்கத்தை யாருமே, அந்த மாதிரியான உள்நோக்கம் இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மேட்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கும். உதாரணமா ராகுல் காந்தி ஸ்டே கேஸ், ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிப்பு. எம்பி பதவி பறிப்புல உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கும்போது உச்ச நீதிமன்றம் குஜராத் நீதிமன்றத்தின் உள்நோக்கத்தையே கேள்வி கேட்டது. நம்ம கேட்க முடியாது, ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த உரிமை வந்துடும். கேட்டது ஏன் வந்து குஜராத்ல மட்டும் இப்படியான தீர்ப்புகள் வெளிவருகிறது ஓபன் கோர்ட்ல? அதுக்கு வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்போ நீதியரசர் கவாய் வந்து நீங்க ஏன் வந்து குஜராத் மட்டும் இப்படியான தீர்ப்புகள் எல்லாம் வருது, ஒருவேளை இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் குஜராத்தை சேர்ந்தவர் என்பதாலா என்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டது. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவையா கேட்டாங்க, ஆனா அதுல வந்து ஒரு எள்ளல் இருந்துச்சு. எதுக்காக நான் சொல்றேன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு மேட்டர் போகும்போது நீதிபதி கண்டனத்துக்குள்ளாக நேரிடும். உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது நீதிபதிகளை, ஐ மீன் நீதிபதிகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்புவார்கள். இதே கேள்வி திரு ஆர் எஸ் பாரதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து இதே போன்ற அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் பண்ண குற்றச்சாட்டுகள்லாம் இங்க நிலுவையில இருக்கு. குறிப்பா ஓபிஎஸ் பண்ணது, அப்புறம் நத்தம் விஸ்வநாதன் பண்ணது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே விசாரணையில இருக்கு. ஆனா அந்த மாதிரியான வழக்குகள்லாம் எடுக்காம குறிப்பா திமுகவை நோக்கி மட்டுமே இவர் எடுக்கிறாரு. ஏன் அப்புறம் இன்னொரு வார்த்தையும் என்ன சொல்றாருன்னா, திரு ஆர் எஸ் பாரதி தொடுத்த அந்த வழக்கு, அதாவது எடப்பாடிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த வழக்கு, 3,500 கோடி சம்பந்தப்பட்ட அந்த வழக்குல இதே நீதிபதி ஆர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. இப்போ வெறும் 1 கோடிக்குள்ள, அதாவது ஒரு 44 லட்சம் 74 லட்சம் இதுக்குள்ள போதா, ஒரு 1.5 கோடிக்குள்ள இருக்கிற இந்த அமௌண்ட்டுக்கு நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்திருக்காரு. இது எப்படி பாருங்க, இந்த இடம் தாங்க சர்ச்சையான இடமாயிருது. அதாவது நீதிபதியை விமர்சிக்கிறது அரசியல் மேடையா மாறிடுது இல்லையா? அப்போ நம்ம ஒரு அப்பீல் போகும்போது, சாதாரண மேல்முறையீடு போகும்போது கூட நீதிபதியை விமர்சிச்சு தான் போறோம். மேல்முறையீட்டுல என்ன சொல்றோம், ஹி இஸ் நாட் அப்ளைங் ஹிஸ் மைண்ட்னு சொல்றோம். அதாவது சரியான கவனத்தை செலுத்த நீதிபதி தவறி விட்டார்ன்றோம். நீதிபதியவே குறை சொல்றது தான் அது. ஆனா அது அப்பீலுக்கு அது சரிதான். ஆனா அதுவே நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து அரசியல் கட்சி மேடையிலேயோ இல்லைன்னா வந்து ஒரு பிரஸ் மீட்லேயோ அதை சொல்லும் போது நீதித்துறை பேர்ல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடும். அதனால்தான் இந்த மாதிரியான அரசியல் சர்ச்சைகளுக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இருக்கணும். அப்போ ரிவிஷன் பவரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் சில நடைமுறைகளை பின்பற்றி இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நீதியரசர் பின்பற்றி இருக்க வேண்டும். பின்பற்றினாரா இல்லையா என்பது நமக்கு தெரியல. ஏன்னா அது நீதிமன்றத்தோட உள்விவகாரம். அப்போ உள்விவகாரம் போது நமக்கு அது வெளிப்படையா தெரியாது, பொது வெளியில இல்லாத விஷயம். அப்போ அதுல பிழை இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஆர் எஸ் பாரதி அவர் அரசியல் கட்சியை சேர்ந்தவருங்கிற முறையில் அவர் சொல்றாரு. ஆனால் உண்மையில் வந்து இந்த கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் அல்லது இது இதுக்கு முன்னாடி நடந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் என்ன என்பதை வந்து மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால்தான் நமக்கு அது புரிய வரும். இப்போ நீதிமன்றத்தினுடைய இந்த இது தொடர்பான சம்பந்தமா அரசியல் படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு வாதம் புரிகிறது. ஆனால் ஆர் எஸ் பாரதி கொடுத்த அந்த பிரஸ் மீட்டுக்கு தற்பொழுது திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் ஒரு பதில் அளிச்சிருக்காரு. நான் இதை கேட்டு நான் வந்து இதுல இருந்து விலகி போனேன்னா என்னுடைய அந்த நேர்மையை நான் இழந்துட்டதாகவும் அல்லது இந்த வழக்கு ஆடுகிற இந்த திறமையை நான் இழந்துட்டதாகவும் அவர் பதில் சொல்றாரு. இப்ப கிட்டத்தட்ட அவரும் ஒரு அரசியல் பார்வையோட தான் பேசுற மாதிரி தானே இருக்குது. ரொம்ப பெரிய தவறு. அதாவது நீதிபதியோட நடவடிக்கைக்கு ஒரு அரசியல் தலைவர் விமர்சனம் செய்வது எவ்வளவு பெரிய தவறோ அதை விட மாபெரும் தவறு அரசியல் தலைவரின் கேள்விகளுக்கு நீதிபதி பதில் சொல்றது. காரணம், நீதிபதிகள் வந்து பொதுவெளிக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போதுதான் அந்த நீதி பரிபாலன நேர்மை மீது நமக்கு வந்து நம்பிக்கை பிறப்போம். ஆக இப்ப வந்து யார் வேணாலும் கேள்வி எழுப்பலான்னு ஆயிருது. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். எப்பமாவது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நீதிபதியோட
ஒரு நடவடிக்கைகள் பற்றியோ அல்லது நீதி அந்த நீதி பரிமாற்றங்கள் பற்றியோ நம்ம பேசுனதே கிடையாது இல்லைங்களா? பொதுவா யாருமே பேசுறது இல்லை. இப்ப இது வந்து டிவி விவாத வரைக்கும் வந்துருச்சு, சமூக ஊடக விவாத வரைக்கும் வந்துருச்சு. அப்போ நீதிபதி வந்து ஆர் எஸ் பாரதியோட கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் சொல்லும் போது அது இன்னும் வந்து நீதித்துறை பேர்ல மக்களுக்கு நம்பிக்கை இழப்பதாகத்தான் முடியும். இது போக ஏற்கனவே ஆர் எஸ் பாரதியோட பேட்டிக்கு பிறகு ஒரு வழக்கறிஞர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றதுக்கு அனுமதி வேணும்னு இதே நீதிபதியிட்ட கேட்டாரு, அவருக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி எங்க விழணும்னா, ஒண்ணு நம்ம தலைமை நீதிபதியே இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியை வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். தொடர்ந்து பார்ப்போம் சார், இது உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையில நிற்கும் அல்லது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்ன்றத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மிக ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. ஒரு நீதிபதிக்கான அந்த நடைமுறை என்ன, ஒரு சூமோட்டோ எடுத்தாலும் அதுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் என்ன, என்ன மாதிரியான நடைமுறைகளை பார்த்த பிறகு ஒரு சூமோட்டோ எடுக்கணும் அப்படின்றத மிக ஆழமாக விளக்கி கூறினீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.